வந்து பிசினஸ் பிளான்ஸ் வணிக கணிதம் பார்த்துட்டு இருக்கிறோம். எக்ஸசைஸ் 4.2 ல ஃபோர்த் க்வெஸ்சன், யூ ஆர் கிவன் காஸ் ஏ கொடுத்துருக்கு, காஸ் பி, வேர் ஏ அண்ட் பி ஆர் அக்யூட் ஆங்கிள், ரெண்டுமே குறுங்கோணங்கள். அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறப்ப எல்லாமே பாசிட்டிவ், ஏன்னா அக்யூட் ஆங்கிள் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் ஆர் பாசிட்டிவ். ஸோ நம்ம இப்போ நம்ம மற்ற ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ் ஏ, ஏ லிஸ்ட்னா 13/14 என்னோட காஸ் என்ன, அட்ஜசன்ட் ஹைபாட்னியூஸ் இல்லையா, அட்ஜசன்ட் இது இது ஹைபாட்னியூஸ் வந்து இது. அப்போ நம்ம இந்த சைடு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சைடு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் 13 ஸ்கொயர், இது கண்டுபிடிக்கணும்னா ப்ளஸ்ஸு, அதர் சைடு மீன்ஸ் மைனஸ். ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 196169 இல்லையா. ஸோ ரூட் ஆஃப் 27, அது கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம், 9×3. அப்போ 9×3னா 3√3 எழுதிக்கலாம், அல்லது இதுவே டைரக்டாக அப்படி எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ரூட் ஆஃப் 27. ஸோ இந்த இடத்துல இன்னும் வேற என்ன கண்டுபிடிக்கணும், காஸ் ஏ இது, நெக்ஸ்ட் காஸ் பி ஆல்சோ ரிவான்ட் பையன். ஸோ இந்த இடத்துல பி, பி என்ன கொடுத்துருக்கு, 1/7. அப்போ அட்ஜசன்ட் சைடு 1, ஹைபாட்டிஸ் வந்து 7, ஏன்னா காஸ் வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்டிஸ் அடுத்துள்ள பக்கம் பை காரணம். அப்போ இது வந்து எதிர்பக்கம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதிர்பக்கம் பார்க்கல என்ன, ஹைபாட்டிஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். ஸோ 49 - 1 என்ன வரும், 48. அது கூட நம்ம பிரிச்சுக்கலாம், கொஸ்டின் கரெக்டாக எழுதிக்கிறோமா, 48. ஓகே, இப்போ நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம், சைனோ காசோ டேக் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஏ மைனஸ் பி இருக்கு, ஸோ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சைன் ஆஃப் ஏ மைனஸ், இந்த இடத்துல காஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அப்போ பெட்டர் ரிசன்டே காஸ். ஸோ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, ஸோ இந்த இடத்துல காஸ் போட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பாருங்க, காஸ் ஏ காஸ் பி, இங்கே மைனஸ் வரப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வரும், ப்ளஸ் வரும். தென் காஸ் ஏ காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி, இது வந்து நமக்கு பார்க்கலாம் இல்லையா. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ 13/14 கொஸ்டின்லேயே இருக்கு, தென் காஸ் பி 1/7, தென் ப்ளஸ் இங்கே சைன் ஏ, சைன் ஏங்கிறப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்க்கணும், சைன் ஏ ஃபார்முலா நமக்கு என்ன வரும், சைன் ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் இல்லையா. ஸோ ஆப்போசிட் என்ன, ரூட் ஆஃப் 27/14. இப்போ இந்த இடத்துல 27/14 இன்ட்டு சைன் பி, சைன் பி இதில் பார்க்கணும், இதில் நம்ம ரூட் ஆஃப் 48 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் அப்படியே இருக்கு, அப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், ஸோ ரூட் ஆஃப் 48/48 என்ன வருது, இந்த இடத்துல 7 வருது இல்லையா. ஸோ இது எல்சிஎம் வந்து 98 இல்லையா, 98. ஸோ இங்கே 30 ப்ளஸ் இங்கே ரூட் ஆஃப் 27 நம்ம அது மாதிரி பிரிச்சுருக்குறோம். ஸோ 3√3 அதே மாதிரி இந்த 48 பிரிக்கலாம் இல்லையா, 48 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16×3 16 வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும், 4√3. ஸோ இந்த இடத்துல 4√3. ஸோ இங்கேயே கூட நம்ம இந்த 28 எல்லாம் பண்ண முடியாது, இந்த இடத்துல 3√3 இந்த இடத்துல 4√3 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். இந்த 9 நல்லா அது தெரியல, ஸோ 9 கரெக்டாக இருக்கு. ஸோ 3√3 + 4√3 7√3 சரி மல்டிப்ளை இல்லை, சரி இங்கே வந்து மல்டிப்ளை. ஸோ 3 × 4 = 12, 12×3 12×3 இங்கே 3 × 4 = 12, 3×√3 = 3. ஸோ 12×3 இங்கே 3×2 = 6 = 46. ஸோ திஸ் ஈக்குவல் டு இங்கே 9 தென் இயர் 59 இங்கே பை
49 by 98 சாரி, இங்கே என்ன வரும் 36 வரும் இல்லையா, நான் 46 போட்டேன். சாரி, இந்த என்ன எடுக்கணும் 36. அப்போ இந்த இடத்துல நமக்கு 49. அப்போ இது இது கேன்சல் பண்ணால் என்ன வரும் 1/2. சிம்பிள் கால்குலேஷன் உண்டு, பட் ஐ மேக் மிஸ்டேக். இந்த இடத்துல என்ன வரும் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி 1/2 அப்படின்னு வர்றப்போ என்ன இருக்கலாம் வி நோ அப்படின்னு நினைச்சு மட்டும் கொஞ்சம் டேரக்டா பார்த்துட்டு